பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர, சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜய சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சனாம்பர பூஷணம் வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம், சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்ம பூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம், சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம்,
ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர அதாவது இப்பெல்லாம் இந்த காலத்துல உள்ள ரொம்ப பேர் துணிமணிகளுக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவழிச்சு வாங்கி குமிச்சு வச்சுக்கிறான். ஆனா எங்க காலத்துல அப்படி இல்லை, மடியில ஒண்ணு கொடியில ஒண்ணு, அவ்வளவுதான் துணி இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது வேதம் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வெளிநாட்டுல பல பேர், அது அமெரிக்கால இருக்கிறவாளா இருக்கட்டும், ஆஸ்திரேலியால இருக்கிறவாளா இருக்கட்டும், கல்ஃப்ல கூட வேதம் கத்துக் கொடுக்கறா, ஆர்வமா வேதமும் கத்துக்கிறா. வேதம் படிக்கிற குழந்தைகள் அங்கேயும் இருக்கா. வயமிக பரிதுஷ்டா வல்கலைஸ்வம் துகுலைஹி சமயிக பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷ சதுபவதி தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரித்ரஹ. சங்கரன் யூஎஸ் கிளம்பி போக போறான். அவன் ஒரு அபிமானத்தோட பிடிப்போட விடாம தினமும் சமிதாதானம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் சரி, யூஎஸ் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் அவன் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா? இந்த மரண பயத்தை பத்தி தெய்வத்தின் குரல் எந்த பாகத்துல இருக்குன்னு சொன்னா, அது நாலாவது பாகமா இல்ல மூணாவது பாகமா என்ன பாகம்னே தெரியல. வர வர இந்த மனசுல எதுவுமே நிக்க மாட்டேங்கிறது. இதுதான் நினைக்கிறேன், இதுதான் இருக்கணும். பெரியவா சரணம் வந்துட்டேன். ஆ வாமா உட்காருமா. என்ன சார் தேடின் இருக்கேல்? இல்ல இந்த மனசு. என்ன மனசை தேடின் இருக்கேலா? அதை ஏமா நான் தேட போறேன்? அதுதான் எப்பவுமே எதையோ தேடிண்டே இருக்க. அதை விடு, சொன்னா நம்ப மாட்ட. சரி சொல்லாதீங்க. என்னம்மா வந்ததுல இருந்து ஏதோ இடக்கு முடக்கா பேசிண்டே இருக்க? சரி சார், இப்ப சீரியஸாவே கேக்குறேன், நீங்களும் ஸ்ரீமதி மாதிரி தெய்வத்தின் குரல்ல மூழ்கிட்டேலா? ஆமா மூழ்கிட்டு தான் இருக்கேன், ஆனா தெய்வத்தின் குரல்ல இல்ல, மனக்கவலை இல்ல. உங்களுக்கு என்ன சார் கவலை? அது ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு சீனிவாசன் சார் மரண பயத்தை பத்தி கிளப்பிட்டு போயிருந்தார் இல்லையா, அன்னில இருந்து எனக்கு ரெண்டு விதமான கவலை. ஒண்ணு அவர் உடம்பு நன்னா இருக்கணுமேங்கிற கவலை, இன்னொன்னு எனக்கும் வயசாயிண்டு போயிட்டே இருக்கு இல்லையா, என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற கவலை மனசை அரிச்சுட்டே இருக்கு. நாயுடு சார், நீங்க சொல்றது எல்லாமே ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏற்படக்கூடிய சஞ்சலம் சலனம்தான். சஞ்சலங்கிறது முழுக்க முழுக்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மனசஞ்சலத்தை அடியோட போக்கிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்படின்னா இந்த எண்ணம் பயம் வந்துட்டா அதை போக்கிக்க வேற வழியே இல்லையா? இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நேக்கு தெரியும். தெய்வத்தின் குரல் நாலாம் பாகம், மகாஸ்வாமிகள், மனசு ஆத்மா இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தி நம்ம சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அப்போதான் இந்த மாதிரியான மன சங்கடங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த மாதிரியான எண்ணம் எனக்கு திடீர்னு இப்போதானே வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பயம் எனக்கு வந்தது இல்லையே. சார், மனுஷா மனசு அடிக்கடி மாறிண்டே இருக்கும், அதனால எப்ப எந்த எண்ணங்கள் மனசை எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு கரெக்டா சொல்ல முடியாது. சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களுமே அதுக்கு காரணமா அமைஞ்சிரும். ஸ்ரீமதி, இந்த மனசை அடக்கிறத பத்தி மகா பிரிவா என்ன சொல்லியிருக்கார்?
அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இந்த பயம், சஞ்சலம், வியாக்குளம் எல்லாம் மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? மகாபாரத போர் ஆரம்பிக்கிறச்சே அர்ஜுனனோட மனசு எவ்வளோ கிளேசப்பட்டது. அதுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில எப்படி விளக்கம் கொடுத்துருக்காருன்னு மகாபெரிவா எடுத்து சொல்றார். கிருஷ்ணா, இந்த மனசு சஞ்சலமயமாய் இருக்கிறதே, ஜீவனை போட்டு கடைந்து கலக்குகிறது. மனசின் எண்ணங்கள் ரொம்ப பலமாகவும் உறுதியாகவும் கலக்குகிறது. எப்படி காற்றை பிடித்து நிறுத்தி வைக்க முடியாதோ அப்படியேதான் இந்த மனசையும் பிடித்து அடக்கி வைக்க முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது. இதேதான் இந்த சிச்சுவேஷன்ல தான் நானும் இருக்கேன், ஆனா வெளியில சொல்லிக்கல. அழுதுன்றிருந்த அர்ஜுனன்ட்ட கிருஷ்ண பரமாத்மா, நீ சொல்கிறார் போல மனோ நிகிரகம் கஷ்டமானதுதான், ஆனாலும் இது சாதிக்கவே முடியாதது இல்லையப்பா என்று உற்சாகப்படுத்தி சொல்கிறார். அது எப்படி? அவசரப்படாதீங்க நாயுடு சார், சொல்லிட்டு வரலனோ? பொறுமையா கேளுங்கோ. அவன் சொன்னதை ஒப்புக்கொள்கிறார் போலவே சிம்பத்திட்டிக்காக ஆரம்பித்து அப்புறம் அவன் முடியாதது என்று கைவிட பார்க்கிற சாதனையை முடியும்படி பண்ண வழி சொல்லி தருகிறார், ஹோப் கொடுக்கிறார். அசம்சயம் மகாபாகோ மனோ துர் நிகிரகம் சலம். என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னு பாக்குறீங்களா? பின்னாடியே வருது. சலம் என்றால் சஞ்சலம். சஞ்சலம் கொண்ட மனதை அடக்க முடியாது. துர் நிகிரகம், நிகிரகம் செய்வதற்கு முடியாது. அசம்சயம், இதில் சந்தேகமே இல்லை. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. அபியாசம் வைராகியம் என்ற இரண்டில் தீவிரமா இருந்தாயே ஆனால் மனோ நிகிரகம் பண்ணிவிடலாம். எத்தனை திமிரினாலும் உன்னை திசை தப்பி எத்தனை தரம் இழுத்து கொண்டு போனாலும் சரி, அதற்காக மனசை கட்டுப்படுத்த பிரயாசை எடுக்காமல் விட்டுவிடாதே. வெளியிலே ஓடுகிற அதை ஒவ்வொரு தரமும் மறுபடியும் உன் வழிக்கு இழுத்து கொண்டு வரப்பார். அப்படி விடாமுயற்சியுடன் எதிர்த்து போராடிக்கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் அடங்கி பணிந்து போக ஆரம்பித்துவிடும். எதிலும் ஆசை வைக்க கூடாது என்ற வைராகிய சிந்தனை எத்தனை வழுக்கி விட்டாலும் ஊன்றி நிற்க அபியாசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகிய இந்த இரண்டால் முடிவிலே ஒரு நாள் ஜெயித்து விடலாம். இப்படி பகவான் ஆறுதலாக பதில் சொல்கிறார். மனசோட இயல்ப இன்னொரு விதத்துல பெரியவா இப்படி விவரிக்கிறார். மனம் எப்போதுமே மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறுதல் என்பது மனசோட பௌதீக காரணி. மாறுதல் என்றாலே அது ஒரு விதத்தில் மரணத்தை, அதாவது ஒன்று அழிந்து அதன் மூலம் இன்னொன்று உருவாகுவதை குறிக்கும். அது எப்படி? ஒரு பொருள் மாறுதல் அடைஞ்சா எப்படி அதை மரணம்னு சொல்ல முடியும்? இதுக்கும் மகாபெரிவா அழகான விளக்கம் சொல்லியிருக்கா. அதை நான் இப்போ அப்படியே வாசிக்கிறேன். ஆரம்பத்துல புரியாத மாதிரி இருக்கும், ஆனா ஆழ்ந்து யோசிச்சா நன்னா புரியும். ஆத்மா, அதற்கு மரணம் கிடையாது, அதற்கு மாறுதலும் கிடையாது. மாறுதல் என்பதும் ஒரு விதத்தில் சாவுதான். யோசித்து பார்த்தால் புரியும். சாவு என்பது இல்லாமல் போவதுதானே, பொய்யாய் போவதுதானே. பூ காயாய் மாறுகிறது, காய் பழமாய் மாறுகிறது, புழு குளவியாய் மாறுகிறது என்றெல்லாம் சொல்லும்போது அந்த பூ, காய், புழு எல்லாம் இல்லாமல் போய்தான் அவற்றின் இடத்தில் காயும் பழமும் குளவியும் வந்திருக்கின்றன. அதாவது வளர்ச்சி என்று சொல்கிற மாறுதல்குள்ளே ஒரு அழிவு, அதாவது மரணம் இருக்கின்றது. ஒரு ரூபம் அழிந்துதான் இன்னொன்றாக வளர்ந்து உருவாகிறது. நம் உடம்பு மாறுகிறது. குழந்தையாய் இருந்த உடம்பு வேறு, நடுத்தர வயசுக்காரரின் உடம்பு வேறே. எத்தனையோ விதத்தில் மாறி வளர்ந்து குழந்தையின் உடம்பு
மத்தியம பிராயத்தனனின் உடம்பாகிறது. அதற்கப்புறம் ஜரை, மூப்பு வருகிறது. இதுவரை வளர்ச்சியால் மாறிய உடம்பு இனிமேல் தேய்வினால் மாற ஆரம்பிக்கிறது. தோல் மாறி சுருங்குகிறது, தலைமுடி மாறி நரைக்கிறது. நமக்கு அப்படி தெரியாவிட்டாலும் பிரதிக்ஷணமும் உடம்பு போய்கொண்டுதான் இருக்கிறது. அப்படியானால் போன க்ஷணம் செத்துப்போய்விட்ட உடம்பை இந்த க்ஷணமும் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது எப்படி? போன க்ஷணம் என்ன? நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நடக்கக்கூட தெரியாமல் இருந்த குழந்தையின் உடம்பிலிருந்து இன்றைக்கு இருக்கிற உடம்பு வரை மாறி மாறி, அதாவது செத்து செத்து உண்டான அத்தனை உடம்புகளையும் ஒரே நானுடையதாக நினைக்கிறோமே, அது எப்படி? இப்படியேதான் மனசை எடுத்துக்கொண்டாலும் அது ஓயாமல் சஞ்சரித்துக் கொண்டே இருப்பதால் தான் இத்தனை நாள் சொன்னேன், அதாவது ஓயாமல் மாறிக்கொண்டு செத்துக்கொண்டிருக்கிறது. போன க்ஷணம் அதுக்கு துக்கம், இந்த க்ஷணம் சந்தோஷம், அடுத்த க்ஷணம் கோபம். மனசின் வளர்ச்சியும் அறிவின் வளர்ச்சியும் குழந்தை பிராயத்திலிருந்து எத்தனை வித்தியாசமாய் மாறியிருக்கிறது. அப்புறம் ரொம்ப வருத்தாபியத்தில் இவையே தேய்ந்தும் ஓய்ந்தும் போய்விடுகின்றன. அதாவது மாறுதல் என்கின்ற அறிவின் ஓட்டம் நிற்பதே இல்லை. மாறுபாட்டை விகாரம் என்பார்கள். விகாரம் என்றால் கோரம், குரூபம் என்று தமிழில் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். காரணம், மாறுபடுகின்ற போது அப்படி மாறுபாடு காண்கின்ற வஸ்துவின் ரூபம் நசிந்து போவதுதான். ஒரு வஸ்து நாசமாகி கிடந்தால் அது பார்ப்பதற்கு ரொம்பவும் விகாரம்தானே? ஆனாலும் இங்கே நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம் ஒரு வஸ்து நசிப்பதோடு முடிவதில்லை, இன்னொன்றாக அது பரிணமிக்கவும் செய்கிறது. பூ நசித்ததோடு முடியாமல் காயாகிறது, காய் நசித்ததோடு முடியாமல் பழமாகிறது, புழு நசித்ததோடு முடியாமல் குளவியாகிறது. உயிர்த்துவம் என்னும் ஏதோ ஒன்று பூக்கும் அடிப்படையில் இருந்து கொண்டு அந்த ரூபத்தை அழிய பண்ணியே காயாக்கி, அந்த காய்க்கும் அடிப்படையில் இருந்து கொண்டு அதை பழமாக்குகிறது. நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தத்துவ அர்த்தம் நிதர்சனமானாலும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, இந்த மனசுதான் நாம படுற துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னா அந்த மனசு இல்லாம எப்படி பண்றது? மனசே இல்லாம பண்றதா? அது சாத்தியமே இல்லை. ஆனா மனச அது போக்குல போக விடாம அடக்கி வைக்கணும் தான் பெரியவா உபதேசம் பண்ணிருக்கா. அதுக்குதான் அபியாசம் வைராகியம்னு ரெண்டு வழியில கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கா. கீதோ உபதேசத்திலயும் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, ஆனால் விசித்திரம் என்னவென்றால் சாந்தமயமான இந்த ஆத்மா இல்லாமல் சாந்தியே தெரியாத மனசுக்கு வேலை செய்கிற சக்தி இல்லை. மனசின் வேலை என்பது என்ன? எதையாவது நினைப்பது, ஆசைப்படுவது. நினைப்பும் ஆசையும் இல்லாததாக ஆத்மா இருந்தாலும் அந்த உயிர் தத்துவம் இல்லாமல் மனசு நினைக்க முடியாது. மனசின் நினைப்புகளை குறிப்பாக ஆசைகளை ஒட்டித்தான் சரீரம் வேலை செய்கிறது. உடம்பை பலவிதமாக வேலை வாங்குவது மனசுதான். ஆனால் அந்த மனசும் வேலை செய்வது ஆத்மாவின் சக்தியால்தான். ஆனால் ஆத்மாவோ தனியாய் உள்ள போது சக்தி என்பதற்கு இடமே கொடுக்காததாக ஒரே சாந்தமயமாகத்தான் இருக்கிறது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் இந்த மாதிரியான தொடர்பு தான் இருக்கு. நாயுடு சார், இன்னும் புரியும்படியா சொல்லணும்னா பெரியவா எனக்கு உபதேசம் பண்ணினத இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது சூரியன் இருக்கிறதுனால தான் இத்தனை செடி கொடிகளும் விரக்ஷங்களும் வளர்ந்துண்டும் பூ பூத்துண்டும் காயாகிறதும் அப்புறம் பழுத்துண்டும் இருக்கு. சூரியன் இல்லாட்டா இது எதுவுமே நடக்காது.
அதுக்காக சூரியனே தான் திட்டம் போட்டு இது எல்லாத்தையும் உண்டாக்கி நடத்துறதா சொல்ல முடியுமா? வெளிச்சம் இல்லாம ஒரே இருட்டா இருந்தா எந்த காரியமும் செய்ய முடியறதில்ல. விளக்கு ஏத்தி வைக்கிறோம், அதோட வெளிச்சத்துல ஒருத்தன் புராணம் படிக்கிறான், இன்னொருத்தன் ஏதோ மனசை கெடுக்கிற நாவல் படிக்கிறான். வெளிச்சத்தோட துணையினால பல பேர் பலவிதமான நல்லதும் கெட்டதுமான காரியங்கள் செய்துருக்கா. அதனால இத்தனைக்கும் விளக்குதான் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் அந்த தீபம் இல்லாட்டா இந்த காரியம் எதுவும் நடத்த முடியாது. இப்படித்தான் ஆத்மாவின் நேர் தூண்டுதல் அல்லது கிறித்துவம் இல்லாமலே அதோட சாநித்திய விசேஷத்தால் மட்டும் மனசு வேலை செய்வதும் சரீரத்தை வேலை வாங்குவதும் என்று உபமானம் சொல்கிறார்கள். இப்ப நிஜமாவே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. கரெக்ட். குழப்பம் வரதும் ஒரு நல்ல அறிகுறிதான். குழப்பம் வந்தாதான் தெளிவு கிடைக்கும். அந்த சிந்தனை, அந்த தெளிவு உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மகா பெரிவாள்கிட்ட மனசார செவிச்சுப்போம். ஏன் இங்க வர முடியாதுன்னு சொல்றேன்? என்ன சொல்ற அனுஷா, இங்கே வந்துடலாம் சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, உங்களை கேள்வி கேட்டேன். நாம் அங்கிருந்த 12 வருஷ காலத்துக்கும் இங்கிருந்து 1 மாசத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை நான் உணர்றேன். நம்ம வாழ்க்கை தரத்தை எதை வச்சு தீர்மானிக்கிறது? அண்ட் ஆல்சோ, தாத்தா முன்னாடி நான் பேசினாலும் அவர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப பெனிட்ரேட்டிங்கா இருந்தது. எதை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ லைஃப் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை லட்சியம் என்ன, நோக்கம் என்ன, இதுவும் திஸ் ஹஸ் செட் மீ திங்கிங். இப்போ எல்லாமே தானா வந்து அமேரா மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. எது எப்படி இருந்தாலும் அதை அப்படியே மகா பெரிவாயிட்ட விட்டுறது நல்லது. ஹியர் ஆர் தேர், லெட்ஸ் லீவ் இட் டு ஹிம். ஷேக்ஸ்பியர் சொன்னான், டு பி ஆர் நாட் டு பி. அதே மாதிரி, டு பி ஹியர் ஆர் நாட் டு பி ஹியர், லெட்ஸ் லீவ் இட் டு டெஸ்டினி. மகா